أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. أنب الله سور لي سور لي الله بن مطر அழகிய திருநாமத்தை பார்ப்பதற்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அல்லாஹ்வின் திருநாமங்களை எந்த எண்ணத்தோடு பார்த்து வர்றோமோ, எந்த உயர் அடைவுகளை மனதில் கொண்டு இந்த இதுகளை செய்து வர்றோமோ, அந்த உயர் அடைவுகளை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கின்றேன். அதாவது அல்லாஹ்வின் அச்சம் எங்களுக்கு வந்துடணும். எங்களுடைய ஒவ்வொரு விவகாரங்களையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு நாங்கள் எங்களோட விவகாரங்களை செஞ்சு கொள்ளணும் என்ற அந்த ஆசையின் காரணமாக தான் நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்து வர்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாட இறை அச்சத்தை வேண்டும் வகையில் ஒரு துவாவை செஞ்சவனாக இந்த அல்லாஹ்வின் திருநாமம் என்று பார்க்கறதுக்காக நான் தயாராகிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே எனது உள்ளத்துக்கு இறை அச்சத்தை, உன்னை பற்றின அச்சத்தை எனக்கு தந்துடியா அல்லாஹ். வஜக்கிஹா வ அந்த ஹைரு மின்ஜக்காஹா, நீ அதனை அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வையா அல்லாஹ். வ அந்த ஹைரு மின்ஜக்காஹா, நீ தான் உண்மையில் அதனை சரியாக தூய்மைப்படுத்தி வைக்கக்கூடியவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீ தான் அதனுடைய தலைவனும் அதனுடைய பொறுப்பாளனுமாக இருக்கின்றாய். அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா வ அந்த ஹைரு மின் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நாங்களும் எங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹை பற்றின அச்சத்தை தரணும் என்ற வகையில் எங்கள் அடிக்கடி இந்த துவாவை கேட்டுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த வகையில் அல்லாஹோட திருநாமங்களில் ஒன்று தான் ரகீப் என்றது. ரகீப் என்ற என்னென்றால், அதாவது மேலிருந்து அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை தான் சொல்கிறது ரகீபண்ட. ராகபேண்டா மேலே இருந்து கொண்டு இப்படி எல்லாத்தையும் பார்க்குறத சொல்கிறது ராகப். முராக்கிபண்டா ஒரு மேற்பார்வை செய்யக்கூடிய வர சொல்கிற முராக்கிபன். இப்போ அந்த வகையில் ரகீபண்டா மேலிருந்து எதையும் விட்டுடாமல் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அப்படியே அவதானித்து கொண்டிருக்கிற தான் சொல்கிற அவதானித்து கொண்டிருப்பவன் என்ற கருத்தில் தான் இந்த ரகீப் என்றது. அந்த கருத்தில் தான் ரகீப் பாவிக்கப்படுது. அப்போ குரானில் எந்த இடங்களில் இந்த ரகீப் என்ற சொல் வருவதென்றால், ரெண்டு இடத்தை நான் குறிப்பிடுறேன். ஒன்று, அல்லாஹு தாலா ஈசா அலை இஸ்லாம் அவங்கள மறுமையில் எழுப்பும்போது அல்லாஹ் சொல்லுவோம், கேட்பானா, ஈசாவே நீயா ஒன்று வணங்கும்படி மக்களுக்கு சொன்னாய் என்று சொல்லும்போது ஈசா அலை இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்களாம், ஃபலம்மா தவஃபை தனி குந்த அந்த ரகீப் அலைஹிம், யா அல்லாஹ் நான் இருக்கிற காலத்தில் நான் இப்படி சொல்ல இல்லை, நான் அவங்க ஒன்று வணங்கும்படி தான் சொல்லி அவங்கள வழிகாட்டி வந்தேன். அதுக்கு பிறகு ஃபலம்மா தவஃபை தனி குந்த அந்த ரகீப் அலைஹிம், நீ என்ன மரணிக்க வைத்த பின்னால் நீதான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாய், நீதான் மேலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தாய். அந்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ எல்லாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கின்றாய். அப்போ இங்கே வந்து ரகீப் அலைஹிம், நீ அவர்களை மேலிருந்து நீதான் பார்த்து கொண்ட, உனக்கு தான் தெரியும் எங்கே பிழை போச்சுது என்று ஈசா அலைஹி இஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. சூரத்துல் மாயிதால 117வது வசனம் வருது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்க, நீ அவனை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க, அவனை எவ்வளோ தூரம் பயந்து வாழ்ந்தீங்க என்று விசாரிக்கப்படுவீங்க. அதனோடு சேர்த்து வல் அர்ஹாம், நீங்கள் குடும்ப உறவுகளை எவ்வளவு நீங்கள் சேர்த்து வாழ்ந்தீங்க என்பது பற்றியும் விசாரிக்கப்படுவீங்க. இன் அல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மேலிருந்து பார்த்தவனாக அவதானித்தவனாக இருக்கிறான் என்றது சூரத்து நிசால 1வது வசனம் வந்து. அது மாதிரி சூரத்துல் அஹ்சாபில் 52வது வசனம் ஒன்று வருவது, وكان الله على شيء على كل شيء رقيبا, நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அவதானித்தவனாக இருக்கிறான் என்ற அந்த
வசனம் வருது. எனவே ரகீப் என்ற அந்த சொல்லும்போது நாங்கள் உள்ளத்தில் இமேஜின் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் மேலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்து கொண்டிருக்கிறான், அவன்ட பார்வையிலிருந்து அவதானத்திலிருந்து எதுவும் தப்பி போகவில்லை என்றதை மைண்டில் வச்சு நாங்கள் எங்களோட விவகாரங்களில் எங்களோட சொல் செயல்களை எங்களோட சிந்தனைகளை நாங்கள் அமைச்சு கொள்றதுக்குரிய அந்த மைண்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் அல்லாஹோட அவதானத்தை பற்றின அல்லாஹோட அவதானத்தை பற்றி அந்த சிந்தனையை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளும் வகையில் சில அந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வமா யக்ருஜு மின்ஹா, இந்த பூமிக்கு உள்ளால் ஏதேனும் போனால் அதையும் அவன் அறிகின்றான், அந்த பூமியிலிருந்து வெளிப்படுபவற்றையும் அவன் அறிகின்றான். ஒமா என்ஜிலு மின செமாயி ஒமா யாரு ஜுஃபீஹா, இந்த வானத்திலிருந்து ஏதேனும் இறங்கினால் அதையும் அல்லாஹ் அறிகின்றான், அந்த வானத்தில் ஏதேனும் ஏறினால் அதையும் அல்லாஹ் அறிகின்றான். வஹுவ மஹாக்குமா இனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்த போதும் அவனும் உங்களோடு இருக்கின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், அல்லாஹு தாலா நீங்கள் செய்பவை யாவற்றையும் அறிந்தவனாகவே இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறார், சூரத்துல் ஹதீத்ல 4வது வசனம். அப்போ இதில் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையுமே அல்லாஹ் இதில் உள்ளடக்கிட்டான். ஏன்னா பூமியில் உள்ளால் போகக்கூடியவை என்ன உள்ளால் போகும் என்றது நாங்கள் எங்களோட அறிவியல் அதிகரிக்கும் போதெல்லாம் நாங்கள் நுணுக்கமாக பல விஷயங்களை அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். பூமிக்கு உள்ளால் என்ன போகுது என்ற விஷயத்தில், ஒமா யஹ்ருஜு மின்ஹா, அந்த பூமியிலேருந்து வெளிப்படுற விஷயங்கள், வாயுக்கள் வெளிப்படுது, அதாவது ஒவ்வொரு தாவரத்தையும் எல்லாம் அறிகிறான். யோசிப்பார், எத்தனை புட்பூண்டுகள் அந்த பூமியிலேருந்து வெளிவருது, அவற்றை அவள் எல்லாம் அறிகிறான் என்ற அந்த அந்த அறிவை அந்த எண்ணத்தை நாங்கள் எங்களோட உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒமா என்ஜிலுமின செம, வானத்திலிருந்து இறங்கக்கூடியவை ஒவ்வொரு மலை துளியையும் எல்லாம் அறிகிறான் போலும் என்று நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டியது. ஒமா யஹ்ருஜு ஃபீஹா, அந்த வானத்தை நோக்கி ஏறக்கூடியவற்றையும் அல்லாஹ் அறிகிறான் என்றது என்றதெல்லாம் இதில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொ மாக்கும் ஐனமாக்குந்தும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அல்லாஹு பிமா தஅமலூன் ஆலீம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ அல்லாஹோட அறிவு மேற்பார்வையை நாங்கள் இந்த வசனங்கள் ஊடாக உள்ளத்தில் நிறைய வரவழைச்சு கொள்ள வேண்டியிருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அலமு அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிக்கும் ஃபஹ்தரு, நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களோட உள்ளங்கள் உள்ளவற்றை கூட அறிகின்றான், ஃபஹ்தரு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அப்போ வலமு அன்னல்லாஹ் கஃபூரு ரஹீம் கஃபூருன் ஹலீம், அதே நேரம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் ஹலீம் பொறுமையாளனுமாக இருக்கிறான் என்று சொல்லி, விட்டு கொடுப்பவனாக பொறுமையோடு காலம் தாழ்த்தி விஷயங்களை விட்டு கொடுக்குறவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்றதை அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் பக்கரால 235வது வசனம். அப்போ அல்லாஹ் எங்களை எச்சரிக்கிறான், இல்லையா, அதாவது நாங்கள் எங்களோட உள்ளத்தில் கண்டது கடியதெல்லாம் வர்றதுக்கு நாங்கள் எலோவ் பண்ணிடக்கூடாது, அதை கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக எங்களோட உள்ளத்தில் நல்லது வரணும்னு ஆசைப்படணும். அப்போ எங்களோட உள்ளத்தில் எது எதெல்லாமோ வருதே, அப்போ எப்படி இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ அல்லாஹ் பார்க்குறானேன்டா இது என்ன, அப்போ எங்களுக்கு அதை பற்றி அதில் ஒரு கண்ட்ரோலும் இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்கள் அசம்பந்தமாக இருக்கலாது. இப்படித்தான், அதாவது நல்ல மனிதர்களோடு உள்ள சகவாசம், நல்ல வீடியோகளை யூடியூப் பார்க்குறது, அந்த நல்ல வீடியோகளை பார்க்குறது, நல்ல விஷயங்களை கதைக்கிறது, நல்ல புத்தகங்களை பார்க்குறது, இப்படி நல்லவற்றை அதிகரிக்கும் போது நல்ல எண்ணங்களும் வரும், கூடுதலாக வரும். அப்படி இல்லாமல் கெட்ட அம்சங்களோட சம்பந்தங்கள் கூடி இருக்கும் போது, அப்போ சில கெட்ட நண்பர்கள் இப்போ நான் சொல்ல, நான் நல்ல ஆள் தான், அது என் ஃப்ரெண்ட் தான் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள பார்ப்போம். அது மாதிரி சில ஒரே படமும் அதுவும் இதுவும் என்றெல்லாம் இருக்கும்போது அப்படியான சிந்தனைகள் அதிகமாக எங்களோட உள்ளத்தில் வரப்பாக்கும். எனவே உள்ளத்தில் வர்ற சிந்தனை எந்த கண்ட்ரோல் இல்லையே, அதையும் எல்லாம் அறிகிறானே, அதை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்கிறான்னா, அப்போ எனக்கு அதை ஒன்றும் செய்யலாதே
என்று சொல்றதில்லை. எங்கள் நல்லவைகளால் எங்கள்ட சூழலை எங்களை சுற்றிக்கிற விஷயங்களை கூட்டி கொள்ளும் போது எங்களோட பேச்சை எங்களோட பார்வையை எங்களோட கேள்வியை எங்களோட சகவாசத்தில் அதிகரிக்கும் போது நல்ல அம்சங்கள் எங்கள்கிட்ட வரும் நிச்சயமாக. எனவே அதை யோசித்து நடந்து கொள்ளணும். வாலமு அன்னல்லாஹு யஅலமு மா ஃபி அன்ஃபுஸிக்கும், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களது உள்ளங்கள் உள்ளவற்றை அறிகின்றான். ஃபஹதரு, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. வாலமு அன்னல்லாஹு கஃபூருன் கஃபூருன் ஹலீம், அதே நேரம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் விஷயங்களை விட்டுறவன், விட்டு மன்னித்து பிள்ளை பொறுப்பவனாக இருக்கிறான். அண்டு இந்த மறுமையில் நடக்கிற ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்கிறான் பாருங்கள். ஒவ்வொதியால் கிதாப், இந்த ஒவ்வொருத்தருடைய பட்டொலைகள் முன்வைக்கப்படும். ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபி, அப்போது பாவிகள் அந்த பட்டொலையில் உள்ளத்தை அவங்கள்ட்ட அவங்க செஞ்ச அந்த இதுவல் அதை வந்து அதில் உள்ளவைகளை பார்க்கும்போது அவங்க மிகவும் பயத்தோடு அதனை பார்ப்பாங்க. வயக்கூலுன்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க, யா வைலத்தனை மாளிகா அதல் கிதாப், என்ன ஒரு கேடு இந்த புத்தகத்தில், எது எல்லாமே இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்தது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இந்த புத்தகத்தில் எதையுமே ஒட்டு வைக்கப்பட இல்லையே, எல்லாமே சின்னதோ பெருசோ எல்லாத்தையுமே கணக்கில் வச்சு எழுதப்பட்டிருக்குதே. வஜது மா அமிலு ஹாதிரா, அவங்க செய்த எல்லா செயல்களும் அந்த புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. வலா யத்லிமு ரப்புக்கா ஹதா, நிச்சயமாக உமது இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்கிறதில்லை, அது எல்லாத்தையுமே பதிஞ்சு அதுக்கு மாதிரி தான் கூலியோ தண்டனையை கொடுக்கிறவனாக இருக்கிறான் என்று சூரத்துல் கஹஃப்ல 49 வசனம். நாம் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை ஓதுறதா இருந்தால் அந்த இந்த வசனங்கள் 49 வசனத்தில் இதைத்தான் நாங்கள் ஓதுறோம். அப்போ நீங்கள் இனி அந்த 49 வசனத்தை கடந்து செல்லும்போது அதுடைய கருத்துக்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதில் சொல்லப்படுவது மறுமை நாளில் அந்த பாவிகள் அவங்களோட ஒவ்வொரு செயலும் அதில் பதியப்பட்டிருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. எனவே இந்த விஷயங்களை நான் இதில் பேசுகிற காரணம் என்ன, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ரகீப், அல்லாஹ் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹோட பார்வையிலிருந்து எதுவும் தப்பி போகிறதில்லை என்ற எண்ணத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். அதுகளில் எப்படி வரும் என்றால் அதுகளை பேசி அது கதைச்சி அதுகளை குறிப்பிட்டு என்றதில் தான் அது வருவது. இதுதான் வளமையில் இது நடக்கலும். அப்படி அல்லாமல் ஒருத்தருக்கு அது கூட வருவது, ஒருத்தருக்கு அது குறைய வருவதுன்றது அநியாயமாக போயிடும். அப்படி இல்லாமல் உலகத்தில் ஒரு ஏற்பாடு இருக்குது, அதில் நாங்கள் பேசுகிறது, அல்லாஹ்வோட அறிவு பற்றின வசனங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, அதில் எவ்வளோ தூரம் நாங்கள் அதில் டிஸ்கஷனுக்கு பேச்சுக்கு கதைக்கு கொண்டு வரமோ அந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் பற்றின ஞாபகத்தை உள்ளத்தில் வச்சுக்கொள்ளலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவன் ஞாபகத்தோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவானாக என்று துவா செஞ்சு கொள்கிறேன். வாஹிர் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.